நான் இப்போல்லாம் என் ஒய்ஃப்கிட்ட சண்டை போடுறதில்ல சார். நான் இதை பற்றி பெருசாக கவலைப்பட்டதே இல்லை. அவள் இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி கெத்த வாழ்ந்தேன் சார். அவள் போயிட்டா கெட்டது அசிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்ணில் தண்ணி வரும். ஒரே ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்க. இந்த நாலு பேர் பிடிச்சிருக்கிறாங்க. அவர்களை பெற்றவளும் பெண்தான், அவர்களோடு பிறந்தவர்களும் பெண்தான், அவர்களுக்கு பிறக்கின்றவர்களும் பெண்ணாகத்தான் இருக்கும். இவன் அடங்க மாட்டான் சார். இவன் அப்படியே போய் ரொம்ப ஊதாரித்தனமாக போவான் சார். 11 வயசு பிஞ்சு குழந்தை காது கேட்காத 11 வயசு பிஞ்சு குழந்தைய பல பேர் குடியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் 17 பேர் சேர்ந்து 7 மாதமாக கெடுத்து நாசம் ஆச்சு. என்ன சார் மனுஷத்தன்மை இது? இன்னும் அந்த 24 வயசு பையன் 6 வயசு குழந்தைய கெடுத்தவன் அம்மாவை கொண்டவன் அவன் இன்னும் உள்ளதானே இருக்கான். ஒரு நீதிபதி உடனே தண்டனை கொடுத்து உடனே நிறைவேற்றுறாரு. அந்த மாதிரி நிறைவேற்றணும் சார். 4 பேர் நடு ரோட்டில் பப்ளிக் கிட்ட விடு. வாங்க எப்படி இருக்கள், சௌக்கியமாக இருக்கலை? என்னாச்சி வாங்க எப்படி இருக்கியா, நல்லா இருக்கீங்களா? முருகா, செந்தூர் வாழ் செல்வக்குமரா, அறுபடை வீடு கொண்டோ நீ, தமிழே அமுதே, தமிழரின் தரித்தேவா, வேலெடுத்து வீசிக்காட்டி வீரர் வழி தோற்றுவித்த வீரனே, மரத்தவழர் மரபு உலகலாம் தழைத்தோங்க அமுதனும் தமிழ் மொழி அழியாது எவருள்ளொத்தும் நின்று நிலை பெற அருள் புரிவாய் அப்பனே. சார் கேமரா ரோல் பண்ணிட்டாங்க சார், உள்ளே போகலாம். உள்ளே தானே இருக்கோம், மறுபடியும் எங்கே உள்ளே போகிறது சார்? ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன் படத்துலேருந்து சிவாஜி சார் டைலாகோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இருக்கிறாரு. ஸோ வெல்கம் டு அவர் ஷோ சார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார். சின்ன ரவுண்டுக்குள்ளே போயிடலாம் சார். சார் இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசின டைலாக் தான், ஆனால் அது எந்த படத்தில் வந்தது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்கள். சார் மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பித்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறீங்க சார். அது மொழி இல்லை, மொழி மார்க் மை வேர்ட்ஸ் மொழி. ரொம்ப அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர். அதுக்கு நான் இயக்குனர் ராதாமோகன் அவர்களுக்கும் அதனுடைய தயாரிப்பாளர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன். 2007 பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டு அதுக்கு நான் கலைஞரப்பா கையால் வாங்கினேன். தமிழக அரசனுடைய சிறந்த குணச்சத்திர நடிகர் விருது அது மறக்க முடியாது. அந்த டைலாக் எப்படி மறக்க முடியாது சார்? அதுக்கப்புறமா என் கூட ஆடுனது பாடுனது எல்லாம் பொய்யா லதா சொல்லு. அது குரு என்னால் அது புதிய பறவையை வந்து அதை வந்து அப்படியே நம்ம காமெடியை பண்ணது. அது அப்பா சிவாஜி அப்பா பண்ணது. அது நான் பண்ணது என்ன 0.00001% இருக்கும், அவ்வளோ கூட இருக்காது, கஷ்டம்தான். அப்பாவுனுடைய நடிப்புக்கு முன்னாடியெல்லாம் இனி ஒரு 1000 வருஷத்துக்கு யாரும் நிற்க முடியுமான்றதெல்லாம் டவுட்டு. என்னமோ அந்த கேரக்டர் அவங்க பேசின டைலாக்கை நான் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது காமெடியாக இருந்ததோ சீரியஸாக இருந்ததோ அது வேறு விஷயம். அது நல்லா இருந்ததுன்னு எல்லோரும் சொன்னாங்க. பிரபுன்னாவே கூப்பிட்டு பாராட்டினார். உங்கள் அப்பா இருந்திருந்தால் ரொம்ப பாராட்டியிருப்பார் பாஸ்கர் ஒன்றை, செல்லம்மா 2 அடி கூட அடிச்சிருப்பார் ஒன்றை அப்படின்னு சொன்னார். ரொம்ப அது ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்த டைலாக் வந்து ஏற்கனவே நான் ஃபுல்லாக ஏற்றிருக்கிறேன், இன்னும் ஏன்டா என்னை ஏற்ற சொல்கிறேன், நீ யாரா டோமரு? அது இந்த படம் இல்லை, எங்கள் அண்ணா. எங்கள் அண்ணாவில் அந்த ரோட்டில் உட்காந்து குடிச்சுப்பிட்டு வடிவேலுக்கிட்ட கலட்டா பண்ணுறது. ஆமாம், அதுவும் ஒரு நல்ல கேரக்டர் தான். சித்திக் சார் வந்து தமிழ் படத்துக்கு வந்து டைட்டில் வைக்கிறாரோ இல்லையோ முதல்ல எம்எஸ் பாஸ்கர் பேர் எழுதிடுவார் சித்திக் சார். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு நீ எனக்கு நான் அதான் சொல்கிறேன். எனக்கு நிறைய எனக்கு அமைந்த இயக்குநர்கள் இந்த மாதிரி, அதாவது ராதாமோகன் சார், பேரரசு சார், சீரியல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சுந்தர் கே விஜயன் சார், ராஜு ஈஸ்வர், எஸ் என் சக்திவேல் சார், இப்படி நிறைய பேர் எனக்கு சீரியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி எனக்கு கிடைத்த இயக்குநர்கள் அந்த மாதிரி. சூப்பர் சார். சார் அடுத்த டைலாக் வந்து ஆளாளுக்கு என்னை கடத்திட்டு வந்து இப்படி ஆழ்வார்பேட்டையில் அடைச்சி வைக்க. அது மறந்து நாணயம், மறந்து நாணயம். அது ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் அது ஒரு நல்ல கேரக்டர், நல்ல ஒரு அதில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அது சம்மந்தம் இல்லாமல் பேசுவோம். என்ன தெரியுதா, 1947 நாங்கள் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கட்தாழி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போகும்போது அங்கே ஒரு கிராமத்தான் வந்து எங்களுக்கு உதவி பண்ணான். இப்போ அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கிறதுனால நீங்கள் அவளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் அவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஸோ நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. அது ஃபஸ்ட்டே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போகலாம்ல. இது எதுக்கு முதுமக்கள் தாழியெல்லாம் எடுக்கணும்? அதாவது இவர் வந்து அந்த ஆராய்ச்சியாளர், இவருக்கு அந்த விஷயம்லாம் தெரியுமா? செம்ம பிரில்லியண்ட்டான டக் லைஃப் மூமெண்ட்டுங்க சார் அந்த உண்மையுமே சொல்ல போனால். ஸோ அது கண்டிப்பாக பேசப்பட்ட ரோலுங்க சார் அந்த படத்துலேயே வந்து. ஆமாம் ஆமாம், ரொம்ப பிடிச்ச ரோலுங்க சார் எல்லாம். சார் அடுத்த டைலாக் வந்து, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் சார். அது எட்டு தோட்டாக்கள் சார். என்ன சார், எப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு ரோல் அது. வாழ்க்கையில் தோற்று போகிறவன் நேர்மையாக இருந்து, நேர்மையான ஒரு போலீஸ்காரனாக இருந்து, எதுவும் ஒரு இப்போ இருக்கிற போலீஸ்காரங்க மாதிரி போய் ஓசையில் டீலாம் வாங்கி குடிச்சிட்டு போவாமே. நிறைய பேர் இருக்கிறாங்களே போலீஸில் வந்து ரொம்ப நேர்மை, நீதி, நாணயம் அந்த மாதிரி உள்ளவர்களும் இருக்கிறாங்க. சில இடங்களில் நாம் இந்த மாதிரி வந்து பார்க்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. போலீஸ் அப்படிங்கிறதே சொல்லி பாருங்கள், ஒரு கம்பீரமாக இருக்கும். அதற்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி சில பேர் நடந்துக்கிறாங்களேங்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். நம்ம என்னத்தை சொல்கிறது அவங்கள்ட்ட போய் என்ன சொல்கிறது? அந்த மாதிரி இருந்தவன், ஒரு நேர்மையான ஒரு போலீஸ்காரன், மனைவியை இழந்தவன், மகன் மகளால் மதிக்கப்படாதவன், அவனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எதுவும் கிடைக்கல, வியாதி, எப்படியாவது ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு தவறான ஒரு வழிக்கு போகிறான் அப்படிங்கிறது தான் அந்த கதை. அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ரொம்ப நல்ல டைலாக் அது. ஸோ அந்த டைலாக் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பேசி காமிச்சு, அது நல்ல அருமையான டைலாக் சார். சார் உங்கள் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் என் பொண்டாட்டி தெய்வம் சார். வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதளவு தான், எங்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 30 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களை பெற்று சாமி சார். எனக்கு அது வேணும் இது வேணும் அவள் எதுவும் என்கிட்ட கேட்டதே இல்லை. என் கொஞ்சம் சம்பள பணத்தில் அப்படி இப்படி முச்சு முடிச்ச குடும்பத்தை நடத்திடுவாள். நான் இதை பற்றியும் பெருசாக கவலைப்பட்டதே இல்லை. அவள் இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி கெத்த வாழ்ந்தேன் சார். அவள் போயிட்டா கிடந்து அசிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுதே கண்ணில் தண்ணி வரும். கிளிசரின்லாம் போடல, அந்த இது வந்து ஒரே ஷாட்டில் அந்த ஒரு ஃபுல் சீனை நடித்தேன். கேள்விப்பட்டோம் சார், அந்த இது அந்த அளவுக்கு உள்வாங்கி. ஓ, அருமையான டைலாக் சார். உள்வாங்கின்றது எதுவாக இருந்தாலும் நீங்கள் உள்வாங்கி தான். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை நான் உள்வாங்கலைனாக்க பதில் தீர்க்கமாக சொல்ல முடியாது. எதுவும் நீங்கள் எதை கேட்குறீங்க நான் அந்த பக்கம் பார்த்துருந்தேன். அதாவது அப்படின்னு ஆரம்பித்தேன்னா அதில் ஒரு முழுமை இருக்காது. நான் தான் சொல்கிறேன், செய்வர திருந்தச்சை நான் முதல்லையே சொன்னது. அது வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் சார். அதே மாதிரி இப்போ துப்பாக்கி முனை, துப்பாக்கி முனையில் கிளைமேக்ஸ் டைலாக் ரொம்ப பிரமா. இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைங்களா, நீங்கள் பாருங்கள் எப்பேற்பட்ட அநியாயம். இந்த 4 பேரை பிடிச்சிருக்கிறாங்க. ஆ, அவர்களை பெற்றவளும் பெண்தான், அவர்களோடு பிறந்தவர்களும் பெண்தான், அவர்களுக்கு பிறக்கின்றவர்களும் பெண்ணாகத்தான் இருக்கும். ஸோ பெண் அப்படிங்கிறது சார் ஒரு சக்தி சார், அது ஒரு தெய்வம் சார். ஒரு பெண் ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில் வரவில்லை என்றால் இவன் அடங்க மாட்டான் சார். இவன் அப்படியே போய் ரொம்ப ஊதாரித்தனமாக போவான் சார். ஸோ அப்படிங்கும் பொழுது ஒரு பெண் ஒரு சக்தி உன்னை ஆட்கொள்கிறது, அதை நீ இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. அதை தான் சார் அந்த படத்தில் நான் சொல்லியிருப்பேன். 24 வயசு பையன் 6 வயசு குழந்தையை கெடுத்து கொள்கிறான், ஜாமீனில் வெளியில் வந்து பெத்த ஆத்தாளை கொள்கிறான். 11 வயசு பிஞ்சு குழந்தை காது கேட்காத 11 வயசு பிஞ்சு குழந்தையா பல பேர் குடியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் 17 பேர் சேர்ந்து 7 மாதமாக கெடுத்து நாசம் என்ன சார் மனுஷத்தன்மை இது? இவங்களுக்கு நீங்கள் இப்போ சோமாலியாவில் ஒரு தண்டனை கொடுத்தாங்க சார், அது வாட்ஸ்அப்பிலலாம் வந்தது சார். ஒரு நீதிபதி உடனே தண்டனை கொடுத்து உடனே நிறைவேற்றுறாரு. அந்த மாதிரி நிறைவேற்றணும் சார். நீ இதை வச்சுக்கிட்டு வந்து அவனுங்களை பிடிச்சிக்கிட்டு அவனுங்க வச்சுருந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு வீடியோ எல்லாம் வாங்கு, எல்லாத்தையும் கொளுத்து, 4 பேர் நடு ரோட்டில் பப்ளிக்கிட்ட விடு. என்ன இப்படி சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க சார். இதுதான் சார் நியாயம், இப்படி தான் பண்ணணும். நீ ஜனநாயக நாடு, நான் அவனை வந்து இன்னும் அந்த 24 வயசு பையன் 6 வயசு குழந்தைய கெடுத்தவன், அம்மாவை கொண்டவன், அவன் இன்னும் உள்ள தானே இருக்கான். ஏன் வச்சுருக்க இவ்வளோ நாள தவறு செய்? அதாவது சார் ரெண்டு பேரும் மனம் ஒத்து தவறு செய்திருந்தால் அதை நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல. அதுக்கு ஹைகோர்ட்டே அது தப்பு இல்லைன்னு சட்டம் கொடுத்துட்டாங்க. ஆனால்
இந்த மாதிரி அநியாயம் பண்ணுபவர்களை நீங்கள் ஏன் இன்னும் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு போன அவன் தான் செஞ்சான்னு தெரிஞ்சிச்சா? ஜனங்கள்கிட்ட விட்ரு, தெய்வம் தான் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிங்கன்னு, என்ன பண்ணுறாங்கன்னு அப்போ பார்க்க சொல்லுங்கள். ஸோ இந்த வெறி உள்ளது தானே சார் அந்த இந்த சமுதாய நோக்கு. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பார்த்து நம்முடைய உள்ளம் குமுறுது இல்லையா சார்? இதுதான் சார் அங்கே டயலாக்காக வந்தது. அந்த துப்பாக்கி முனை கிளைமேக்ஸும் ஒரே ஷாட்டில் நான் பேசுனது தான், மானிட்டரே பார்க்கல, ஒரே ஷாட். நீங்கள் கேமரா ஸ்டார்ட் பண்ணிங்க, நான் பேசுகிறேன்ட்டு பேசுனது தான் சார் அது. அதுக்காக அவர் தினேஷ் செல்வராஜ், அவர் ஒரு நல்ல அற்புதமான ஒரு டைரக்டர். அன்னக்கிளி செல்வராஜ் அண்ணனோட பையன், ப்ரொடியூசர் தான் ஒன்னா என்னை கூப்பிட்டு சொன்னார், ஒரு அருமையான கேரக்டர் தம்பி, நீங்கள் பண்ணுங்கள், பிரமாதமாக இருக்கும். ரைட், ஓகே, பண்ணுறேன், பண்ணு. நல்ல பேர் கிடைச்சது துப்பாக்கி முனையில். தம்பி விக்ரம் பிரபு ஹீரோ, அவரே வந்து என் சித்தப்பா தான் கூப்பிடுவார், என்னை கட்டி பிடிச்சிட்டு, பிரமாத சித்தப்பா, எக்ஸலன்ட் சித்தப்பா அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். பிரபுன்னா பாராட்டினார் ஃபோன் பண்ணி, தானுன்னா ஃபோன் பண்ணி பாராட்டினார். பல பேர் பப்ளிக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. எட்டு தோட்டாக்கள் பார்த்துட்டு மகன் ஸ்ரீகணேஷ் டைரக்டர், யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் நடித்த எட்டு தோட்டாக்கள் பார்த்தேன் சார், சொல்லுங்கள் சார், நான் இப்போல்லாம் என் ஒய்ஃப்கிட்ட சண்டை போடுறதில்ல சார் அப்படின்னு அழுகுறாரு. அதுதானங்க சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி உணர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் எல்லாரையும் கேட்டுக்கிறது. அவ்வளோ கண்டிப்பாங்க சார். இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாங் சார், ஒரு டைலாக் இருக்கும், அது உங்களுக்கு சார் அது நிறைய பேசினேன் சார், நான் பல ஸ்லாங்கு எல்லாத்துலேயும் நான் பேசி காமிச்சிட்டேன். மறுபடியும் அதையே பேசினேன், ஜனங்களுக்கு போர் அடிக்க, என்னப்பா எப்படி இருக்க, ஒன்று வாங்கோ, எப்படி இருக்கள், சோக்கமாக இருக்களா, ஒன்று வாப்பா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, ஒன்று ஏ நச்சி வாங்க எப்படி இருக்கியா, நல்லா இருக்கீங்களா, யானுங்க நல்லா இருக்குங்களே, இப்படி பல ஸ்லாங் பேசியாச்சு. ஒரு சீரியஸான டைலாக் வந்து ஃபன்னாக வந்து சொல்லணும் சார், ஒரு ஃபன்னாக இருக்கிற ஒரு டைலாக் சீரியஸாக பண்ணி சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு டைலாக் சார் ஃபன்னு, நம்ம சந்தானம் அவர்கள் வந்து பாஸ் என்கிற பாஸ்கரனில் பேசியிருந்தாங்க சார், ஊருக்குள்ளே 10-5 ஃப்ரெண்டு வச்சுருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறான், ஒரே ஒரு ஃப்ரெண்டு வச்சுட்டு 40 வசதி இருக்கேன், இது வந்து சீரியஸாங்க சார். ஊருக்குள்ளே 10-15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்கான், ஒரே ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். சீரியஸான டைலாக்ல வந்து அண்ணாமலையில் வந்து நம்ம ரஜினி சாரோட வீட்டு இடிச்சதுக்கப்புறமா அவர் நம்ம அசோக் கிட்ட போய் பேசுவார்லங்க சார், அந்த இடத்துல வந்து நீ எப்படி என் குடும்பத்தை, என் வீட்டு அடித்து என் குடும்பத்தை நடுத்தரவில் நிப்பாட்னியோ அதே மாதிரி ஒரு நாள் நான் உன் குடும்பத்தை நடுத்தரவில் நிப்பாட்டுவேன் உங்கள் வீட்டு அடித்து, அதை வந்து ஃபன்னாங்க. இல்லை இதை வந்து ஃபன்னாக பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 தடவைக்கு மேலே நான் பார்த்துருப்பேன் அண்ணாமலை படம். அதை அண்ணாக்கிட்டையும் சொல்லுவேன், நான் ரஜினி அண்ணாக்கிட்டையும் சொல்லுவேன். ஏன்னா வெட்டு தோட்டாக்கள் பார்த்துட்டு துப்பாக்கி முனையெல்லாம் பார்த்துட்டுலாம் உடனே எனக்கு சுபேனாக்கிட்ட சொல்லி ஒன்று பாஸ்கருக்கு ஃபோன் போடு அப்படின்ட்டு பேச ஆரம்பிப்பார். அதாவது எவ்வளவு அற்புதமான ஒரு டைலாக்கு, அதை சொல்கிறார ஆனால் செஞ்சாரா படத்தில், செய்யலை. கடைசியில் என்ன சொல்கிறாரு ஜனகராஜ் வந்து மாமா வந்து கேட்கும்போது, மாமா தான் கூப்பிடுவேண்ணா ஜனகராஜை, கெட்டு போனவன் வாழலாம், வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாதுறாப்பார் இல்லையா. ஸோ அவர் ஒரு ஆத்திரத்தில் இந்த டைலாக்கை சொல்லிட்டார், நீ என் வீட்டை இடித்து என்னை நடுத்தருவுக்கு கொண்டு வந்த மாதிரி நான் உன் வீட்டை இடித்து உன்னை நடுத்தருவுக்கு கொண்டு வரல அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா ஹோட்டல் அதிபராக செலக்ட் ஆனதுக்கப்புறமா கையை சுண்டி சொல்ல மலடா அண்ணாமலை, அதெல்லாமே இருந்தது. கடைசியில் எவ்வளவு ஆத்திரம் எவ்வளவு இருந்தாலும் அவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு நட்பும் ஒரு மனிதாபிமானமும் அது அங்கே தான் இருக்குது அப்படின்றது தான் அந்த எண்டில் ஜனகராஜ் மாமாட்ட சொல்கிறது. எவ்வளோ அருமையான ஒரு டைலாகு, அதை போய் கிண்டல் பண்ணி பேச அது தப்பு. அப்போ ரஜினி என்ன காதை பிடிச்சி திருடுவார் என்ன. கிஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.